செயல்முறைப்படுத்தி ஒன்றொன்றாக நாம் பார்த்தோம். முதல் அடிப்படையிலே ஹிப்னாட்டிசம் என்பது என்ன, அந்த மனதிலே ஆள் மனதிலே அந்த சக்தி இருந்தால் அது எப்படி உன்னை செயல்பட வைக்கிறது என்பதை பார்த்து, அந்த செயல்பாடு முக்கியமாக இருப்பதால் அதை எப்படி பதிவாக வைத்தல் அல்லது வேண்டாத பதிவாக இருந்தால் எடுத்தெறிதல் என்பதையும் பின்னால் பார்க்கும். அவையில் ஒரு நண்பர் வருகிறார் என்றால் அவரை எளிதிலே அவருடைய மனத்தன்மையை உரிமைப்படுத்தி ஹிப்னாட்டிசம் பண்ண முடியுமா இல்லை அவரால் ஹிப்னாட்டிசம் செய்ய முடியுமா என்று பல சோதனைகளுக்காக வழிவகுத்து பார்த்தோம். அதனால் லெவிடேஷன் டெஸ்ட் என்று முதலில் பார்த்தோம். அதே போல் மேக்னெட்டிக் கிராவிட்டி என்று கிளாப்பிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் என்று பார்த்தோம். இப்படி ஒன்றொன்றாக பார்க்கும்போது அந்த டவுசிங் ராட் பார்த்தோம், டவுசிங் கிறிஸ்டல் பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக உள்ளது ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்லுவோம். ஸ்டெபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி என்றால் ஒருவர் அவரது நிரந்தரமாக எப்படி இருக்கிறார் என்பதை பார்ப்பது, அதில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலே எப்படி செய்யலாம் என்றால், ஒரு நண்பர் யாரை நீங்கள் இன்ட்ரோடியூஸ் செய்ய வேண்டுமோ அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் சக்தி, சப்கான்சியஸ் மைண்டில் அதை ஏற்றி அதை செயல்படும் தன்மை இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக அவரை நிறுத்திக்கொள்ளும். நின்று கொண்டிருப்பவரே நீங்கள் முதலில் அருமையாக நீங்கள் சோதனை செய்வது உடல் அவர்கள் சொல்லுங்கள், நீங்கள் நன்றாக உங்கள் பெயர் ராமச்சந்திரன் தானே, ஆக நீங்கள் உங்களுக்கு இந்த சோதனை செய்வது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்லப்பட்ட நான் சொல்வதை உங்கள் உள் மனது எந்த அளவு ஏற்றுக்கொண்டு செயல்படப் போகிறது என்பதை பார்ப்பதற்காக செய்யப்படும் ஒரு சோதனை. நீங்கள் எதுவும் பயந்து விட வேண்டாம் என்றால் சோதனை என்றால் ஸ்டெபிலிட்டி என்றால் உங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையை வைத்து உங்கள் உடல் இயக்க மாற்றம் எப்படி வருகிறது என்பதை பார்ப்பது தான் என்று சென்றால் அவரை நீங்கள் நன்றாக நிற்க வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நன்றாக நின்று நண்பரே நன்றாக நின்று கொண்டே இருக்கிறீர்கள், நன்றாக நிமிர்ந்து நில்லுங்கள். நின்று விட்டார், ஆக நீங்கள் நிற்பது உங்கள் கால்கள் தரையிலே இரண்டும் அழுத்தபடியாக ஒற்றை காலில் இரண்டு கால்களிலும் சம அளவில் அழுத்தத்தை தந்து மெதுவாக நிற்கிறீர்கள். உங்கள் கைகள் இரண்டு துடை மீது வைக்கப்பட்டிருக்கிறது, சைடில் பதிவோடு இருக்கிறது. நீங்கள் நின்று கொண்டிருப்பதே உங்கள் முன்னால் நான் என் கையை இடது கையை வைக்கிறேன், அவர் முகத்திற்கு முன்னால் வைத்துக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் நன்றாக என்னுடைய கையை பார்க்கிறீர்கள், அந்த கையில் உள்ள இந்த ஆள்காட்டி விரலை பார்க்கிறீர்கள். இந்த ஆள்காட்டி விரலை நான் இப்படி சுற்றி கொண்டே வரும்போது அந்த கிளாக் வைஸ் என்று சொல்வது இப்படி சுற்றுகிறது என்று பார்த்தீர்கள். மெதுவாக ஆன்டி கிளாக் வைஸ் என்றால் இப்படி, இதை நீங்கள் கூர்ந்து இந்த விரலை மட்டும் கவனிக்கிறீர்கள். இந்த ஆள்காட்டி விரல் உங்கள் முன்னால் நீங்கள் நின்று கொண்டிருக்கீர்கள், உங்கள் முன்னால் சுற்றி கொண்டே இருப்பதை பார்க்கிறீர்கள். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அருகில் கொண்டு வருகிறேன், கொண்டு வந்து உங்கள் ஆப்ஜை என்று சொல்லப்பட்ட அந்த நெற்றிக்கண் பக்கத்திலே வைக்கிறேன். ஆக இந்த ஆப்ஜை என்ற இடத்தில் வைத்தவுடனே நீங்கள் கண்களை மூடுகிறீர்கள். உங்கள் மனதிலே ஒரு பதிவு, இந்த கை எப்படி இருந்தது, இந்த விரல்கள் எப்படி சுற்றி சுற்றி உங்கள் முன்னால் வந்து நின்றது, கண்களை அதை வைத்து மூடி ஆப்ஜை என்ற இடத்திலே அந்த விரல் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நின்று கொண்டிருக்கிறீர்கள். அமைதியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நான் மெதுவாக உங்கள் கண்களை திறக்கிறீர்கள், இந்த விரலை மட்டும் பார்க்கிறீர்கள். இந்த விரலை நான் முன்னுக்கு எடுத்து தள்ளுகிறேன், நீங்கள் பார்க்கிறீர்கள். இதை முன்னுக்கு தள்ளும் போது நீங்களும் பின்னுக்கு போவது போன்ற உணர்வு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது. எஸ், பின்னுக்கு போகும்போது அப்படியே பின்னால் தள்ளுகிறீர்கள். உங்களை அறியாமல் நீங்கள் பின்னால் நகர அப்படியே நகர பின்னால் உங்கள் தலை மட்டும் தள்ளுகிறீர்கள். ஆக நான் செய்ய செய்ய உங்கள் அந்த ஆக்கை பக்கத்தில் போகும்போது நீங்கள் பின்னால் சாய்கிறீர்கள். இன்னும் கொஞ்சம் செய்யும் போது உடலோடு லேசாக உங்களுடைய ஸ்டெபிலிட்டி என்று சொல்லப்பட்ட நிற்கும் தன்மையிலிருந்து சிலைய மாற்றம் வருகிறது. அந்த மாற்றத்தை கூட்டிக்கொண்டே போகிறேன், மாற்றம் கூடிக்கொண்டே வருகிறது. உங்களால் நிற்க முடியவில்லை, இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடல் ஆட்டம் அதிகமாகிக்கொண்டே வந்து நிற்க முடியாத தன்மையிலே பின்னோக்கி சாய வேண்டும் என்ற முனைப்பு அதிகமாகிவிட்டது. ஆக என் கை வரும்போது பின்னுக்கு அதிகமாக செல்கிறீர்கள், என் கை வரும்போது பின்னுக்கு அதிகமாக செல்கிறீர்கள் என்று சொல்லும் போதே அவர் ஆட ஆரம்பிக்கிறார். பின்னால் போகிறது ஆடி கொண்டே இருப்பார். அவரை நான் சொல்வது கடைசியாக, நீங்கள் இப்பொழுது தடுமாறி நிலையிலே பின்னால் உழப்போகிறீர்கள், ஆனால் பயப்படாதீர்கள், நான் பிடித்துக் கொள்கிறேன், பயப்படாதீர்கள் என்று சொன்னவுடன் தான் பின்னால் பிடித்துக்கிறேன் என்று சொன்னவுடன் தடார் என்று சாய்ந்து விடுவார். அதுதான் அவர் அந்த மயக்க நிலையில் இருந்தால் கூட தன் கீழே விழுந்து விடக்கூடாது, தனக்கு அடிபட்டு விடக்கூடாது, தன் உயிர் காக்கப்பட வேண்டும் என்று அவர் உள் உணர்வு தட்டுப்பாடு கொடுத்து கொண்டே இருக்கும், ஆடிக்கொண்டே இருப்பார் பார்த்தீர்கள். ஆக அவர் ஆடிக்கொண்டே இருப்பது பின்னால் நான் பிடித்துக் கொள்கிறேன் உளமாட்டீர்கள் என்று சொன்னவுடன் தடார் என்று சாய்கிறார் என்றார். அதுதான் இந்த பதிவு. இதை பயிற்சியாக நாம் செய்வதற்கு அடுத்து நாம் இதை செய்ய இருக்கிறோம். நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறீர்கள், இது வந்து ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்வது.
ஆக நீ ஒருத்தரை இது மாதிரி உன்னால் பண்ண முடிகிறதா அல்லது பண்ணப்படுவதற்கு நீ தயார் நிலையில் இருக்கிறாயா என்று பார்ப்பது ஒரு பயிற்சியாக நாம் செய்கிறோம். வணக்கம். நான் தியரிட்டிகல் என்று சொல்லப்பட்ட செய்முறை பயிற்சியை நான் சொன்னதை இப்பொழுது செயல் செய்து உங்களுக்கு ஒரு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் இப்பொழுது என்ன அதே நிலைமையில் ஒன்றொன்றாக செய்து அவர்கள் மனதில் எப்படி ஏற்கும் தன்மை இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக இந்த பயிற்சி செய்யப்படுகிறது. முதலாக அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். கண்களை மூடுங்கள். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்களை மூடிவிட்டீர்கள். ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளே எடுக்கிறீர்கள். நான் ஒன்று என்று சொல்லும் போது உள்ளே எடுக்கிறீர்கள். ஒன்று, இரண்டு, வெளியே மெதுவாக விடுகிறீர்கள். வெளிவிடுனாலும் இரண்டு மடங்கு இருக்க வேண்டும். நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள். மூன்று முறை. இரண்டாவதாக ஆழ்ந்த சுவாசம், வெளிவிடுனாலும் மெதுவாக வெளிவிடுகிறீர்கள். மூன்றாவது முறை மிக மிக ஆழ்ந்த சுவாசம். இப்போது மூன்று முறை நீங்கள் காற்றை எடுத்ததால் வந்த பிராணசக்தி உள்ளே சென்று உங்கள் மூளையிலே ஒரு தளர்ந்த நிலையை, ஒரு அற்புதமான நிலையை உண்டாக்குவதற்காக செய்யப்பட்டது. ஆக அந்த நிலையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்கள் மூடிய நிலையிலே நீங்கள் காற்றை எடுத்தது, உள்ளே பிராணசக்தி சென்றது, அது இரத்தத்துடன் சேர்ந்தது, மூளையில் ஓடியது, அதே போல் மீண்டும் வெளியே விட்டது. கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லப்பட்ட அசுத்தம் வெளியேறியது, மீண்டும் உள்ளே சென்றது பிராணசக்தி. ஆக இந்த நிகழ்வை நீங்கள் முழுமையாக மனசிலே நினைத்து 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 அற்புதமாக நீர் பெற்ற சக்தி நினைக்கும் போது இப்பொழுது மெதுவாக உங்கள் கண்களை திறக்கிறீர்கள். ப்ளீஸ் ஓபன் யுவர் ஐஸ். ஆக கண்களை ஓபன் செய்த போது நான் ஆள்காட்டி விரலை இப்பொழுது உங்கள் முன்னால் காண்பிக்கிறேன். இந்த விரலை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும் போது உங்களுக்கு மனசிலே ஒரு தளர்வு, அமர்ந்த தளர்ந்த நிலை, ஒரு அற்புதமான நிலை, ஆனந்த பரவச நிலையை அடைந்து கொண்டே வருகிறீர்கள். நான் இருபுறம் கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ் சுற்றுகிறேன். இந்த விரலை பார்க்கும் போது இப்பொழுது நான் உங்களை நோக்கி கொண்டு வரும்போது தானாக உங்கள் உடல் பின்னு நகர்கிறது, தானாக நகர்கிறது, வெளியே கண்டு வருகிறது. ஆக அற்புதமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஸ்டெபிலிட்டி என்று சொல்லப்பட்டது, உங்களால் நிற்க முடியாத ஆட்டம் எங்கு ஆரம்பித்து விட்டது. ஆக நான் கொண்டு வரும்போது உங்களுக்கு ஆட்டம் அதிகமாகிறது. அப்படி பின்னுக்கு சாய்வது போன்று சாய்கிறீர்கள். நன்றாக தெரிகிறது. நீங்கள் தாயலாம், நான் உங்களை தாங்கிக் கொள்கிறேன், பயப்படாமல் தாயலாம் என்று சொன்ன போது உங்களால் இன்னும் பாருங்கள் நன்றாக சாய்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆடுகிறீர்கள், வேற மெதுவாக சாய்கிறீர்கள். ஓகே, அற்புதம், பரவசம், ஆனந்தம், அற்புதம், அற்புதம், போதும். கம் டு ஸ்டேபிள் பொசிஷன். மெதுவாக உங்கள் தளர்ந்த நிலையிலிருந்து சரிநிலைக்கு வருகிறீர்கள். யூ ஆர் கமிங் பேக் டு நார்மாலிட்டி, யூ ஆர் கமிங் பேக் டு நார்மாலிட்டி. நன்றாக வந்துவிட்டீர்கள். நன்றி, நன்றி, நன்றி. அந்த தளர்ந்த நிலையை நான் கையை வைத்து அப்படி அந்த ஆள்காட்டுகளை கொண்டு வரும்போது அவர்கள் பின்னுக்கே சென்றார்கள். அவர் நான் அவள் கண்ணில் குத்தி விடுவோம் என்று பயந்து பின் செல்வது போன்ற ஒரு காட்சியை பார்த்தீர்கள். ஆக ஆடுகிறீர்கள், உங்களுடைய நிற்கும் தன்மை, ஸ்டெபிலிட்டி போய்விட்டது, ஆடிக்கொண்டே இருக்கிறீர்கள் சொல்லும்போது ஆட ஆரம்பித்து விட்டார்கள். என் கடைசியிலே உங்களால் நிற்க முடியவில்லை, தளர்ந்த நிலை தங்க உள்ள ஆரம்பிக்கிறீர்கள். தளர்ந்து சாய ஆரம்பித்தார். நான் நல்லவாக தாங்கி பிடித்துக் கொண்டேன் உழவில்லை. இதுதான் நாங்கள் செய்யும் ஸ்டெபிலிட்டி. அவர்களுக்கு நாம் சொல்லும் ஏற்கும் தன்மை நன்றாக இருக்கிறது. தி அக்செப்டன்ஸ் கெபாசிட்டி ஹஸ் பீன் டெஸ்டட் அண்ட் ஷீ சேம் டு அப்சர்வ். நான் சொல்வதை முழுமையாக கவனிக்கிறார்கள், உள் மனதில் பதிய வைக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். இவர் மாதிரி ஆளுகளை மிக எளிதிலே ஹி கேன் ஹிப்னடைஸ், அவளை ஹிப்னடைஸ் பண்ணுவது மிக மிக எளிது என்றார். அந்த அற்புத உலகத்திற்கு சென்று அவளுக்கு ஏற்கனவே பதிந்திருக்கும் அந்த உள் மனதில் பதிந்திருக்கும் வேண்டாத நினைவை எடுத்தெறிந்து விட்டு வேண்டியதை செய்தால் அவர்கள் ஏற்கனவே செய்து வந்த வேண்டாத செயல்களை முழுமையாக எடுத்தெறிந்து விட்டு வேண்டிய செயலை அற்புதமாக செய்ய வைக்க முடியும். உடல் உபாதை நீக்கப்பட முடியும். அந்த உடலிலே உள்ள உறுப்புகளுடைய செயல்படுத்தலை கூட்ட முடியும் என்பதுதான் இந்த ஹிப்னாட்டிச பயிற்சி. நீங்கள் நன்றாக இதை செய்து பழகுங்கள். பழகி ஒரு நிலையை வந்த உடனே எப்படி என்று சொல்லுங்கள். நாம் இன்னும் முன்னேற்றமாக செய்வோம். நன்றி.